அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் ஆர்கனைசிங் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ரிக்கு. நம்ம வெஜிடபிள்ஸை நார்மலாகவே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்லேயோ இல்லை வந்துட்டு ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ மெஷ் பேக்ஸ் அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ஐடியாஸ் இருக்குது. நான் பிளாஸ்டிக் பாக்ஸில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணேன். இது எனக்கு ஆஃபரில் 276 ருபீஸ்க்கு கிடச்சிச்சு. இது வந்து ஒரு 3-in-1 கண்டெய்னர். இதில் நீங்கள் காய்கறி தான் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, உங்களுக்கு என்ன ஸ்டோர் பண்ணுமோ நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இதை முக்கியமாக எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நான் வாங்கினேன். இது ஸ்பேஸ் சேவிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது ரொம்ப பெருசாக இருக்குது, ஃப்ரிட்ஜில் இடத்த அடைக்குது. ஸோ வந்து காய்கறிக்கு இந்த மாதிரி இந்த இலைங்கள்லாம் சேவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது சூட்டபிள்னா, உங்கள் ஃப்ரிட்ஜ் ரொம்ப பெருசாக இருக்குது, தாராளமாக இருக்குன்னா இது சூட்டபிள். சின்ன ஃப்ரிட்ஜாக இருக்கிறவங்களுக்கு இது அந்த அளவுக்கு வேலைக்கு ஆகாது. அண்ட் வந்துட்டு இது இன்னொரு கண்டெய்னர், இது வந்து எனக்கு இதுவும் நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ண ரெண்டு ப்ராடக்ட்டுமே ரொம்பவே சூப்பர்வான குவாலிட்டி. கொடுத்த காசுக்கு வேர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேர்த் தான். இந்த 4 பாக்ஸ் எனக்கு வந்து 286 ருபீஸில் ஆஃபரில் கிடச்சிச்சு மீஷோவில் தான். இது வந்து நம்ம வெஜிடபிள் மட்டும் இல்லாமல் இறைச்சி, மீன் இது மாதிரிலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற ஆட்களாக இருந்தீங்கன்னா இந்த பாக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுக்கு கீழே அந்த பாக்ஸோட அடியில் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் ஒன்று வருது. ஸோ தண்ணியெல்லாம் வந்து நம்ம வைக்கிற ப்ராடக்ட்டுக்கு மேலே போக விடாமல் அது கீழே வந்து பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு மெத்தட் தான் அது. அது இப்போ நம்ம இறைச்சி மீன்லாம் ஸ்டோர் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் கரண்ட் போயிடுச்சுன்னா தண்ணி வந்து கீழே போயிடும், அந்த திங்ஸ் வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். காய்கறியுமே இந்த சேம் ப்ராசஸ் தான். இதோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி எல்லா காய்கறியும் நாங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து ஒரு சில காய்கறியை மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம். வெளியே வைக்கிற காய்கறியை வெளியே தான் வைப்போம். முக்கியமாக வெங்காயம், உருளைக்கிழங்கு, இஞ்சி, பூண்டு, எலுமிச்சைப்பழம் இந்த மாதிரி விஷயம், வெண்டைக்காய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் வெளில தான் வைப்போம். இந்த மாதிரி கேரட்டு, அதுக்கப்புறம் பீட்ரூட், அதுக்கப்புறம் வந்துட்டு பிங்க் ரேடிஷ், ஒயிட் ரேடிஷ் போத் நாங்கள் என்ன கிடைக்குதோ அப்படி வாங்கிக்குவோம். இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம். அண்ட் இது வந்துட்டு வீக்கெண்ட்னால கொஞ்சமாக இருக்குது. வீக்கெண்டு வீக் ஸ்டார்ட் பண்ணல வந்து நான் வந்து நிறைய காய்கறி பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆனால் 1 வீக்கு என்னென்ன தேவையோ மோஸ்ட்லி இந்த மாதிரி கத்திரிக்காய், வெங்காயம், வெங்காயத்தெல்லாம் வெளில வச்சுக்குவோம். கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், முள்ளங்கி, தக்காளி, மாங்காய் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். தக்காளி மோஸ்ட்லி வந்து க்ளோஸ்ட் கண்டெய்னரில் வைக்க மாட்டேன். அது கொஞ்சம் தண்ணி இல்லாத தக்காளி, தண்ணி படாமல் தண்ணியில் கழுவாமல் தக்காளி வந்து ஓப்பன் கண்டெய்னர்லேயே ஃப்ரிட்ஜ்லேயே ஒரு ஓரமாக வச்சுடுவோம். அது ஒன்றுமே ஆகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். பீன்ஸ் அண்ட் அவரைக்காய் எப்பயுமே எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சமையலுக்கு அது யூஸ் ஆகிடும். அதனால் இவ்வளோதான் மோஸ்ட்லி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம். அப்பப்போ சீசனெல்லாம் என்னென்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ, சீசன்லாம் கிடைக்கும்ல, அதெல்லாம் வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்படியே நாங்கள் செஞ்சுப்போம். நாங்கள் டவுனில் இருக்கிறதுனால எங்களுக்கு டெய்லியுமே வந்துட்டு வீட்டு வாசலுக்கே காய்கறிகள் வந்து வரும். நமக்கு என்ன தேவையோ நம்ம வாங்கிக்கலாம். ரொம்ப ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்காது. வீக்லி அப்படியே பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு இது கிடையாது. ஒரு சின்ன ஃபேமிலினால் இந்த மாதிரி ஒரு 4 பாக்ஸ் உங்களுக்கு போதும். உங்கள் ஃபேமிலி எந்த அளவுக்கு பெருசோ, நீங்கள் எவ்வளோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கெப்பாசிட்டி அளவுக்கு 4 நான் வாங்கியிருக்கேன், 6, 8, 12 அளவு கூட நீங்கள் வந்து பாக்ஸஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த நான் பாக்ஸ் வாங்கி இதை வச்சு நான் 1 வீக் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு தான் என்னோடய ரிவ்யூவை நான் ரொம்ப ஷேர் பண்ணுறேன். இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, காய்கறியும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு வைக்கிறத விட எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்களும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது 3-in-1 கண்டெய்னரில் நான் என்னென்ன ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பச்சை மிளகாவோட சேர்த்து நான் வந்து எலுமிச்சைப்பழத்தையும் போட்டு வச்சுக்குவேன். பச்சை மிளகா இந்த இதில் வந்து என்னென்னா, நம்ம எப்பயுமே இலை வகைகள் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கழுவாமல் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். கழுவாமல் ஸ்டோர் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் கரண்ட் கிரண்ட் போகும்போது அதுலேருந்து வர தண்ணியே வந்து அதை வந்து அழுக வச்சிடும்.
பள்ளிக்கீரைலாம் ஃப்ரிட்ஜில் வச்சாலே மஞ்சளாக போயிடும் அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் போடணும்னு இல்லை, இதில் நீங்கள் வந்து நார்மல் ஒயிட் பேப்பர் நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அடியில் ஒரு பேப்பர் போட்டுட்டு தண்ணியை உரியறதுக்காக நான் கருவேப்பிலையை அது மேலே போடுறேன். அதே மாதிரி மல்லிக்கீரையும் ஆல்சோ நான் வந்து சேம் ப்ராசஸில் தான் ஸ்டோர் பண்ணுறேன். ஆனால் மல்லிக்கீரையில் மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கீழேயும் ஒரு பேப்பர் மாதிரி வைக்கணும், அதை உள்ளே போட்டுட்டு மேலேயும் வந்துட்டு அந்த டிஷ்யூ பேப்பரோ இல்லை பேப்பரோ வச்சு நம்ம கவர் பண்ணணும். ஏன்னா மல்லிக்கீரை சீக்கிரமாகவே வீணாக போகிற தன்மையுடையது. புதினா நான் அந்தளவுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டேன், நான் என்னோட பேக் யார்டில் இல்லைன்னா அதாவது தொட்டியில் வந்து புதினா வந்து எப்பயுமே இருக்கும், வேணுங்கிறப்ப ஃப்ரெஷ்ஷாகவே நான் பறிச்சிடுவேன். அந்த மாதிரி தான் நான் புதினா யூஸ் பண்ணுவேன். புதினா ரொம்ப அக்கேஷ்னலி தான் யூஸ் ஆகும், அடிக்கடி யூஸ் ஆகாது. அதனால் மல்லிக்கீரை வந்து நான் கழுவேன். மல்லிக்கீரையும் மோஸ்ட்லி கருவேப்பிலை மல்லிக்கீரை பச்சை மிளகாய் இது மூணுத்தையுமே நான் வந்து கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து எந்த வெஜிடபிளுமே ஸ்டோர் பண்ண மாட்டேன். வாஷ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணால் சீக்கிரமாக வீணாக போயிடும். வாஷ் பண்ணாமல் எப்போ தேவையோ அப்போ தான் நான் வந்துட்டு எடுத்து தேவைங்கிற காய்கறியை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து சமைக்கிறதுக்கு எடுத்துக்குவேன். அண்ட் பச்சை மிளகாய் கால்ஸும் சேம் ப்ராசஸ் தான். கீழே ஒரு பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமா அது மேலே பச்சை மிளகாய் வைங்க. நீங்கள் இந்த பாக்ஸ்னு இல்லை, எந்த பாக்ஸில் வச்சாலும் இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது காய்கறி உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் அப்படியே இந்த மாதிரி இந்த கருவேப்பிலை இதெல்லாம் கருக்காமல் உங்களுக்கு வந்து இருக்கும். எல்லாமே கொஞ்சம் ஓரளவு ரொம்ப நாள் வரும். நீங்கள் 1 week ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரும், இல்லைனா 2-3 days வந்து கொஞ்சம் வீணாக போன மாதிரி ஆகிடும். இதுதான் இந்த 3 container. இது எனக்கு ரொம்பவே இடத்த அடைக்குது. இது கொஞ்சம் ஃப்ளாப் நான் வாங்கின விஷயத்துன்னு சொன்னால் என்னோடய ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் சின்ன ஃப்ரிட்ஜ் தான், அதனால் இது இடத்த அடைக்குது. இதில் சின்ன சைஸ்லாம் கிடைக்காது, இது ஒரே சைஸ் தான் இருக்குது, அதுதான் இதில் பெரிய ட்ராபேக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. மறக்காமல் பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேங்கிற அப்டேட் உங்களுக்கு உடனே தெரியும், இல்லைனா உங்களுக்கு தெரியாது. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய், டேக் கேர்.